அப்பா என்னைய கோழி பஞ்சார கூடையில அப்பா போட்டு அடிச்சிங்க. இந்த மலைக்காட்டுக்கு நான் எப்படி அப்பா வந்தேன்? அப்பா எனக்கு பயமா இருக்குதப்பா. அப்பா இங்க சிங்க புலி கரடியெல்லாம் இருக்குதப்பா. அப்பா சிங்க வருதப்பா, புலி வருதப்பா. அப்பா பச்சை கீழிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டில கட்டி பாடி
எப்படி எல்லாம் உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்து கொண்டு இருக்கேன். எந்த கவலையுமே இல்லாம வளர்ந்துட்டு இருக்கேன். கற்பனை செய்து மனக்கோட்டை கட்டி உன்னை வளர்த்து வருகிறேன் அப்பா. ஆனால் இந்த நேரத்தில் சிறு இடையூறு நடந்திருக்கிறது. என்னப்பா? அரண்மனைக்கு புதுசா ஒருத்த வந்திருக்காங்க. யாரு? உங்க சித்தப்பா சின்னம்மா ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க. சித்தப்பா சித்தி வந்திருக்காங்களா? ஆமாமா. அப்பா ஆமா. நான் சித்தப்பா பாக்கணும்ப்பா. பார்க்க கூடாதுமா? அத சொல்றதுக்காக தான் வர சொன்னேன். பண்ணறே மங்களமண்டா கட்ட மந்திரியாரு. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அதாவது மந்திரியாரு. அப்பா யாரப்பா அவரு? நான் மிச்சர் அமைச்சர். உன்னை இவ்வளவு காலமாக பாதுகாத்தவள. ஓ வேலைக்கு சேர்த்திருக்கீங்க. வேலைக்கு சேர்த்திருக்கீங்க. ஆமா இங்க சரிங்கப்பா. தாலாட்டி சீராட்டி வளர்த்திருக்கீங்க. ஆமா. இவள யாரு மேலையும் திருஷ்டிப்பட்டு பெருமே நோய் நொடி குழந்தைக்குறீங்க. உன் உயிருக்கு ஆபத்து வந்து விட்டால் என் உயிரும் இருக்காது, போய்விடும். அப்படியா? ஆமா. கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்தனம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. என்னாவுக்கு என்னடா
அழுகுதா சிரிக்கிறேன்? பயமர்த்தாம நீ ஏண்டா இது அழுகுதா சிரிக்கிறாடா? அங்கே சத்தமா இங்கே சத்தம் சரி. என்ன பழைய ஆயில் போட்டு ஸ்டார்ட் ஆகுது? நான் சித்தப்பா பார்க்கணும். சித்தப்பா பார்க்கறாங்க. அம்மா பார்த்த உடனே தூக்கிட்டு போயிருவாங்க. யாரையுமே பார்க்க கூடாது. பார்க்க கூடாதுனா நான் யாரத்தான் பார்க்கறது? யாரையும் பார்க்க வேண்டாம். சரிங்க பாகட்ட. மற்றவரை பார்த்து விட்டால் உன்னை நான் இழந்து விடுவேன். அப்படியா? உன் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். பிறகு நானும் உயிர் வாழ மாட்டேன். அப்படியா? அதனாலே உனக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். ஆகையினால் நீ மறைந்திருக்க வேண்டும். அவன் போன பிறகு நான் திறந்து. சரிங்கப்பா, அப்படியே ஆகட்டும் அப்பா. மந்திரி, என் மகளை பத்திரமாக அடைத்து வைங்கள். சென்ற பிறகு திறந்து விட வேண்டும். அப்படியே ஆகட்டும். அப்பா சொன்ன மாதிரி நம்ம அரம்பல கொல்லுங்க பஞ்சார கூட ஒரு கொஞ்ச நேரம் இரு. அவங்க போனதுக்கு அப்புறம் லவ் கூட தூக்கி விட்டுறேன். சரிங்கப்பா, அப்படியே ஆகட்டும் அப்பா. அப்படியே வாங்க வாங்க வாங்க. ராஜகுரு அவர்களே, மேடைக்கு வருங்க. என்ன பேசாம நிமிஷம் இறங்கி இறங்கி போற? என்ன தம்பி கேட்க அப்ப கால் இல்லையா? மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து பூர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் வந்து போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி போடவா, கண்ணா பொது மூடவா.
முன்னாடி பிறந்திருந்தனா உன்னையே கல்யாணம் பண்ணிருப்பேன். வேண்டாம், இதுக்கு மேல கல்யாணம் நல்லா இருக்காது. யாரங்க பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சர் எதுல வச்சாங்க? வாயில வச்சாங்க. வாயில வச்சாங்க, வாயில தேன தொட்டு வச்சு பேர் வச்சாங்க. வாயில வச்சாங்க. ஆமா. அப்ப காதல வைக்கல? காதல வைக்க முடியாது. காதல போய் எப்படி வைப்பா? காத குத்தாதான். வச்ச பேரு என்ன பேரு? அம்மா அப்பா கூப்பிடுற பேரு. எப்படி கூப்பிடுவாங்க? வாயில கூப்பிடுவாங்க. என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? பேரை சொல்லிதேன். அது என்ன பேரு? அந்த பேரு தான். எந்த பேரு? வச்ச பேரு. எப்படி வச்சாங்க? வாயில வச்சாங்க. வாயில வச்சாங்க. ஆமா. வாயில வச்சு எப்படி கூப்பிடுவாங்க? வாயில வச்சு கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? அப்படிதான் கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படின்னா? அப்படித்தான். அப்ப உன் பேரு அப்படித்தானா? அப்ப நீ கேக்குறதே இப்படித்தானா? நான் கேக்குறது இப்படிதான். அப்ப நான் கூப்பிடுறது இப்படித்தானா? ஏமா உன் பேரு என்னம்மா? அப்படி கேளு அமைச்சர். இன்னாருன்னா இன்னாரு, அன்னாருனா அன்னாரு. செத்துப்ப கேளுங்க. உங்க பேர் என்ன? இன்னாருனா இன்னாரு, அன்னாருனா அன்னாரு. சிலம்பாயி என் கனவு பேரு சேவக பெருமாள். என்ன சிலம்பம் புந்துருச்சா? சிலம்பாய் எவ்வளவு அழகா சிலம்பாயின்னு சொல்றாங்க. என்ன சேரு புந்துச்சா, கூறு புந்துச்சாங்கிற உங்க கணவர் பேர் என்ன? சேவக பெருமாள். சேவை பண்ற பெருமாளா? நல்லா செய்வாரா? சேவக சேவை பண்ற பெருமாளா? சேவை பண்ற பெருமாள் தானே? ஆமா. அது ராசாலி பெருமாள். ராசாலி வெட்டி பெருமாள். சேவ பெருமாள். ஆமா. நீங்க வந்த நோக்கம்? அப்படி கேளுங்க. இப்படி கேட்கணும் அமைச்சர்னா நீங்க வந்த நோக்கம் என்ன? என்னதுக்கு வந்திருக்கீங்க கேட்கணும். நான் எப்படி வந்தேன் கேக்குறீங்க? கூட்டை பண்ண கோணா இருக்காரா? அவன் செத்தா போயிட்டாரு. அப்ப சாவுச்சு செத்து போயிட்டாரா? ஐயோ செத்து அவருக்கு ஒரே பிரசத்துல பத்து உள்ள பிறந்திருக்கான். யார்? கோட்டை பெருமாளுக்கு ஒரே பிரசத்துல? ஆமா. பத்து புள்ள? ஆமா. எப்படி சோபரசம் கிழிச்சு எடுத்தாங்களா? ஏன் அப்படி கேக்குற? கோட்டை பெருமாளுக்கு அரபால் லூசு பல. நீ எல்லாம் அமைச்சரா? அமைச்சர் வச்சா புழு புழுந்தா இருக்கும். நீ தான் சொல்ற கோட்டை பெருமாள் குழந்தை பிறந்துச்சுன்னு? கோட்டை பெருமாள் கோணா இருக்கும். கோட்டை கருப்பாய்க்கு. கோட்டை கருப்பாய்க்கு பத்து குழந்தை? ஆமா. யாரு சொன்னது? நீ தான் சொன்ன. நான் எப்ப சொன்னேன்? நீ தான் சொன்ன. நான் சொல்லல. சாமி சத்தியமா ரெங்கான மேல நீ தான் சொன்ன. பத்து குழந்தை இல்ல. ஏமாலையா? ஒரு ஒன்பது. யார சொல்ற? இல்ல ஒரு ஒன்பது. ஒன்பது குழந்தை பிறந்திருக்கா? ஒன்பது குழந்தையா? ஒன்பது குழந்தைய பதிச்சு பொய்ஸ் இல்லாத பத்து குழந்தைங்க கேள்விப்பட்டேன். பத்தெல்லாம் போற ரொம்ப சிரமம். ஒரு எட்டு. எட்டா? பொய்ஸ் இல்லாத ஒன்பதும் கேள்விப்பட்டேன். ஏழு இருக்குமா? யாருக்கு கேக்குற? அவருக்கு ஏழு இருக்குறியா? ஏழு குழந்தை பிறந்திருக்கு. ஏழு குழந்தை பிறந்து? ஏழு குழந்தை பிறந்து. அந்த ஏழு குழந்தை பாக்கத்து இருக்கோம். ஏழு குழந்தை பாக்குறதுக்கு பாக்க முன்னாடி நான் மரமணிக்கு வந்திருக்கிறிய. ஆமா. நல்லா பால் உள்ள போய் பால் பழம் சாப்பிட்டு. பாலும் பழமும் சாப்பிடணுமா? சாப்பிட்டு சாப்பிட்டு திருப்தியா வாங்க. இல்லங்க, நான் அரண்மனை சுத்தி பார்க்கணும். சுத்தி பாக்குறீங்களா? ஆமா. நல்லா சுத்தி அரண்மனை சுத்தி பாக்குறேன். நல்லா சுத்தி பாருங்க. எஸ்ஏ ராஜகுரு அம்சபிரி அசின் கம்பெனி மணப்பர செல் நம்பர் 97 87 17 86 44. சரி, அது என்ன? அது தூணா? அது பெரும் தூணுதான். இது மலையா? அது மலை. இது வந்து
என்ன மாதவன் சத்தியம் மேல அது என்னது சத்தியமும் மகிழ்ச்சி சத்தியமா அது என்னது அவர் செட்டு சோடுற பிடிக்கல உனக்கு இது என்னது எனக்கு முடியல சொல்லுங்க அது என்ன அப்படி தெளிவா கேளுங்க அப்படி தெளிவா சொல்லுங்க அது பேருதே என்னது அதுக்கு பேருதே என்னதுன்னு கேட்டேன் அதுதான் என்னதுன்னு அதனால கேட்ட பேரு என்ன தொண்டையே கடிச்சு போடுமே அதுக்கு பேரு என்னது அது பேர் வந்து ரெண்டு லூசா சரி விடு அது வந்து ஒன்னது ஐயோ அந்த வளக்க மண்டபில சத்தியமா அது என்னது அது வந்து அதை கேக்குறீல ஆமா அது பேரு சாரம் என்ன கைலியா இல்லமா பஞ்சாரம் பஞ்சாரமா பஞ்சாரத்தை எப்போதும் அரைமணிக்கு பின்னாடி கமுத்து வைப்பீங்க நீங்க எதுக்கு அரைமணிக்கு முன்னாடி கமுத்து வச்சிருக்கீங்க சொல்ற இதுல இருக்கிறத குஞ்ச சொல்றேன் அந்த குஞ்ச நானும் சொல்றேன் அது என்ன குஞ்சு அது ஏன் குஞ்சு அது என்ன குஞ்சியா அதாமா கோழி குஞ்சு கோழி குஞ்சா அமைச்சரே நானு ஆடை பாத்திருக்கேன் மாடை பாத்திருக்கேன் பன்னிய பாத்திருக்கேன் கழுதைய பாத்திருக்கேன் நாய பாத்திருக்கேன் ஆட்டை பாத்திருக்கிய மாட்டை பாத்திருக்கிறிய ஆனா நான் குஞ்ச பார்க்கவே இல்லை நான் காட்ட மாட்டேன் ஏன் அமைச்சரு நீ கடிச்சு விடுவேன் சனிய சோறுங்கிற வாயி கோழி குஞ்சம்மா அமைச்சரே அமைச்சரே என்னை பார்த்தா உனக்கு பாமா தெரியலையா ஒரு ஒரு முறை மட்டும் தூக்கி பஞ்சாயத்தை தூக்கி காமிட அமைச்சரே காட்ட மாட்டேம்மா ஏன் என்ன இருந்தா தானே காட்டுறது ஒன்னிட்ட காட்ட வேணும் அதை மட்டும் லேசா தூக்குறேன் பாத்துக்கிறேன் அதெல்லாம் காட்ட மாட்டேன் இங்கே அமைச்சரே நீ மட்டும் அதை காமிச்சினா உனக்கு அடி சொத்தெல்லாம் உனக்கு தான் தெரியுமே என்னது முடியாது நான் கோழியாக சொல்லுதியா
உங்களுக்கு எப்பயுமே விளையாட்டு தானே. ஏங்க நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? தெலுங்கையை திறந்து விடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா கோழியை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க. பண்ணறே வந்தவர்கள் யாருன்னு தெரியவில்லை. யார் உள்ள இருப்பது? கோழியா குழந்தைன்னு கேட்டாங்க. சரி, நம்ம மனிதனும் வாங்கக்கூடிய அந்த அலகமில் அறாம சத்து செய்து விட்டேன். அப்போ கோழியா போட்டு கோழியா போட்டு சாவு போட்டு போயிட்டான். பண்ணறே சாவு விட்டார்கள். குழந்தைகள் சாவமிட்டதாலே கோழியாக போய் கோழியாக மாறிவிட்டது. ஆண்டவா இறைவா, இதற்குத்தான் எனக்கு குழந்தையை கொடுத்தாயா? இறைவா, தவமாக தவம் இருந்து பெற்ற குழந்தைகள் இந்த நாட்டை ஆளும் எனக்கு பின்னாலே என்னுடைய பெயர் சொல்லும் என்று எண்ணினேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கின்ற எண்ணவில்லையே. நான் என்ன செய்வேன்? என் குழந்தைகளை கோழியாக போயினால் நான் என்ன செய்வேன்? எதற்காக நான் இருக்க வேண்டும்? இறைவா, நடக்கும் என்பான் நடக்காதே, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். மகளுக்காகத்தான் இவ்வளவு காலமாக வாழ்ந்தேன். என் மகளே என்னை விட்டு பிரிந்தால் இதற்கு மேல் ஒரு கணம் கூட என் உயிர் வாழ மாட்டேன். இப்போது என் உயிரை மாய்த்துக் கொள்கிற ஆண்டவா, அப்பா எங்க பார்க்கீங்க? அப்பா என்னைய கோழி பஞ்சார கூட போட்டு அடிச்சீங்க. இந்த மலைக்காட்டுக்கு நான் எப்படி அப்பா வந்தேன்? அப்பா எனக்கு பயமா இருக்குதப்பா. அப்பா இங்க சிங்கம் புலி கரடியெல்லாம் இருக்குதப்பா. அப்பா சிங்கம் வருதப்பா, புலி வருதப்பா. அப்பா தவமா தவம் இருந்து வரமா வரம் இருந்து பெற்றெடுத்தீங்களே அப்பா. இந்த மிருக கிழக்கிறே பாருனப்பா, உங்களை பார்க்கணுப்பா. அப்பா எங்கே பார்க்கீங்க? அப்பா தாலாட்டி சீராட்டி வளர்த்த தாயை விட்டு விட்டு என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தருவீங்க. அப்பா உங்களை விட்டு விட்டு இந்த உயிரை போக போகுதே அப்பா. கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு ரெண்டு இப்ப அன்பில்லாத கூட்டிலே அம்மா மரக்கல்
போறப்பா நவமாத்தவம் இருந்து வரமா வரம் இருந்து ஏழு குழந்தைங்களையும் பெற்றெடுத்தீங்களே அப்பா, யாருக்கெல்லாம் படாம வளர்த்தீங்களே அப்பா. இந்த மிருகங்களுக்கு நான் இரையாக போறேனப்பா, நான் சாக போகிறேன், கிணமோ கிட்ட இருந்து விழுந்து சாக போறேன்ப்பா. அப்பா அப்பா கைய பிடிச்சு நடந்தா சப்பட்டு கொஞ்சம் போது அப்பா மீச முடிக்கீரும் பாடிச்சு நடந்தா பெரு அழகாக சப்பட்டு கொஞ்சம் போது அப்பா மீச முடிக்கீரும் Yeah.
நீ சாகக்கூடாது. சாக பிறந்தவள், சாதிக்க பிறந்தவள், நீ யாரின் மறந்து மறந்து விட்டாயா? நீ எதற்காக பூலகத்தில் அவதாரம் எடுத்தாய்? மகிஷாசுரனை அழிப்பதற்காக. அதை விடுத்து சாதாரண பெண் போல இறக்கப் போகின்றாய். இதோ நமது மகன் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இருவர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவளை அழைத்து கொண்டு கோத்தாச்சி பள்ளம் நாத்தாமலை அருகாமையிலே சென்று அவனை அழித்து விட்டு கைலயம் வந்து சேர்வாயாக. எனது சுவாமி சொன்னபடி ஏழு பிறப்பாக இருந்த நான் காளியாக, நீலியாக, துக்கை பிராரியாக, உலகான நாயியாக, மகமாயாக மாறிவிட்டேன். எனது மகன் சின்ன கருப்பும் எனது மகன் பெரிய கருப்பு வந்து கொண்டிருக்கிறார்கள். மகனே பெரிய கருப்பு, மகனே சின்ன கருப்பு, வாடா வா, அவனை அழித்து வருவோம், வென்று வருவோம், கொன்று வருவோம், அந்த அரக்கனை அழித்து வருவோம். நமச்சிவாயே, 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 ஹரி ஹரி நாதனே அருணாச்சலனே, நாமலையே கொன்று எல்லாம் நமச்சிவாயம், எல்லாம் நமச்சிவாயம், எதிடம் நமச்சிவாயம், எல்லாம் நமச்சிவாயம், எதிடம் நமச்சிவாயம், நமச்சிவாயே, நமச்சிவாயே, ஓம் நமச்சிவாயே, 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 ஓம் நமச்சிவாயே. எல்லாமே அப்படியே தூங்குறவங்களும் எழுதி வெளிப்படுங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இலை கொழுங்காத நேரம் வரப்போகிறாங்க. குழந்தைங்க தூங்கியிருந்தாலும் தூக்கி மடியில் வச்சுக்காங்க, பயந்துட போகிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு சின்ன கருப்பு பெரிய கருப்பு முகத்தில் முழித்தா நம்மளுக்கு எந்த நோய் நொடியும் வராது. ஏவல் புண்ணி சூரிய எதா இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடும். இப்போ ஆடி வரப்போகிறாங்க. எல்லாமே எழுந்து உட்காருங்க, எழுந்து உட்காருங்க.